அட்டகாசம் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய மற்ற அணிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதில் மிக முக்கியமான ஒரு அணியாக இருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது உச்சபட்ச ஃபார்மில் இருக்கக்கூடிய அணிகள் என்று சொன்னால் அதில் நியூசிலாந்து அடங்கும். 2020 ஒரு நாள் டெஸ்ட் என்று எந்த போட்டிகளாக இருந்தாலும் அத்தனை போட்டிகளிலும் தங்களுடைய ஆக்ரோஷமான பலத்தை வெளிப்படுத்தி வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டி எந்த அணிகள் மோத போகிறார்கள் என்ற பலத்த கேள்விகள், அதற்கெல்லாம் பதில் கிடைத்ததுதான் அண்மைய கால போட்டிகளில். உங்களுக்கு தெரியும், இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோத காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது டெஸ்ட் போட்டிகளில் உச்சபட்ச பலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அணிகள் மோத காத்திருக்கிறார்கள். நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இறுதிப் போட்டி என்பது ராசி இல்லாமலே போகிறது. எப்படியாவது இறுதிப் போட்டிக்குள் வருவார்கள், ஆனால் தோற்று விடுவார்கள். இம்முறை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்குள் வந்திருக்கிறார்கள். இந்திய அணியோடு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி பல கேள்விகள். இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக இப்போது இங்கிலாந்து அணியோடு மோதி வரக்கூடிய நியூசிலாந்து அணி ஒரு அற்புதமான வீரரை கண்டெடுத்திருக்கிறது. டெவான் கான்வே தென்னாப்பிரிக்காவில் பிறந்து 11 ஆண்டுகளாக பிராந்திய அணிகளுக்காக விளையாடி வந்திருக்கிறார். ஆனால் தென்னாப்பிரிக்கா அணியில் தேசிய அணியில் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்ற கனவு அவருக்கு கனவாகவே போகிறது. இதனால் விரக்தி அடைந்த அவர் நியூசிலாந்துக்கு குடிபெயர்ந்து வருகிறார். நியூசிலாந்து அணியில் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஆக்ரோஷத்தோடு 3 ஆண்டுகள் தன்னுடைய தகைமைக்காக காத்திருக்கிறார். அப்படி காத்திருந்து தன்னுடைய விடாமுயற்சியில் வெற்றி பெறுகிறார். 2020 ஆண்டு 2020 போட்டியில் அறிமுகமாகிறார் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக. பாருங்கள், இப்போது வரைக்கும் 14 2020 ஆட்டங்களில் 4 அரைச்சதங்கள் உட்பட 473 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்த ஆண்டு தன்னுடைய ஒருநாள் அறிமுகத்தை வழங்கியிருக்கிறார். பாருங்கள், 3 ஒருநாள் போட்டிகளில் 1 அரைச்சதம், 1 சதம் கடந்து 225 ஓட்டங்களை பெற்று 2 வகை போட்டிகளிலுமே தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இப்படி தன்னுடைய திறமையை சொல்லாமல் சொல்லிக் கொண்டு வந்த டெவன் கான்வே டெஸ்ட் போட்டியில் அறிமுகம் கிடைக்கிறது. அறிமுக போட்டியிலே ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். குறிப்பாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக அவர்களுடைய சொந்த மைதானத்திலே அவர்களுடைய வேக பந்து வீச்சு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியான வேக பந்து வீச்சுகளை எல்லாம் இலகுவாக சமாளித்திருக்கிறார். அறிமுக போட்டியிலே இரட்டைச்சதம் கடந்து எல்லோரையும் வியக்க வைத்து அறிமுக போட்டியிலே இரட்டைச்சதம் கடந்த 7வது வீரர் என்ற பெருமை பெற்றிருக்கிறார். குறிப்பாக லோட்ஸ் மைதானத்தில், லோட்ஸ் மைதானம் மட்டுமல்ல இங்கிலாந்தின் எந்த ஒரு மைதானத்திலும் ஒரு அறிமுக வீரர் பெறும் அதிகுடி ஓட்டமாகவும் அது மாறிப்போயிருக்கிறது. நியூசிலாந்து பக்கம் அறிமுக போட்டியில் இரட்டைச்சதம் கடந்த 2வது வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார். குறிப்பாக ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு மிக முக்கியமான ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தேவைப்பட்டது. அதை சரியாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த டெவான் கான்வே. இந்த போட்டியில் தனக்கான இடத்தை ஆணித்தரமாக நிரூபித்து இந்திய அணியோடு மோத இருக்கின்ற இறுதிப் போட்டியிலும் ஏதாவது ஒன்றை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கி இருக்கிறார். பார்க்கலாம், அத்தனை எதிர்பார்ப்புகளையும் சாதனைகளாக மாற்றுவாரா இந்த டெவான் கான்வே. இந்த வார நட்சத்திரம் அட்டகாசம்.